வணக்கம். மீனையும் மீனவனை பற்றிய தகவல்களை சொந்தங்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாகை மீனவன். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா கோட்டப்பட்டினம் துறைமுகத்துக்கு வந்திருக்கோம். கோட்டப்பட்டினத்துல வந்து ஃபிஷிங் ஹார்பருக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா வந்து நம்ம ஊர்ல வந்து புயலுக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம ஊர்ல வந்து இன்னைக்கு 21ஆம் தேதியில இருந்து மறு அறிவு போடுற வரையும் கடலுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புயலுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால வந்து நம்ம வந்து சும்மா இருக்கிற டைம்ல நம்ம ராமேஸ்வரம் வரையும் போயிட்டு நம்மளுக்கு ஏதாவது வீடியோ கிடைக்கிட்டா அப்படின்னு பார்க்கறது வந்து நாங்கள் ராமேஸ்வரம் வரையும் நாங்கள் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறது, நாங்கள் வர்ற வழியில் ஒரு சில ஏரியாலாம் பார்த்தோம். மனோரான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பார்த்தோம். அது இல்லாமல் இங்கே வந்து ஒரு கிராமத்தில், மீனவ கிராமத்தில் இன்னொரு இடத்துல நாங்கள் நின்று பார்த்தோம். அது அப்புறம் வந்து நாங்கள் கோட்டப்பட்டினம் துறைமுகத்துக்கு வந்திருக்கோம். இந்த கோட்டப்பட்டினம் துறைமுகம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு எப்படி எப்படிலாம் மீன் விற்கிறாங்க, நம்ம ஹார்பருக்கும் இதுக்கும் எவ்வளோ மாற்றம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம நாகை மீனவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது தான் வந்து கோட்டப்பட்டினம் துறைமுகத்து உள்ளே போயிட்டுருக்கோம். அந்த உள்ளே போயிட்டு எப்படி எப்படிலாம் இருக்குது, எப்படி எப்படிலாம் மீன் வைக்கிறாங்க அப்படின்னுங்கிறத நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஹார்பர் வாசல் உள்ளே போனோன்னே அங்கே வந்து நிறைய வந்து நாங்கள் போனது வந்து லேட் டைமில் போயிட்டு, லேட் டைம்னால் ஒரு காலையில் ஒரு 10 மணியை போல் போனோம். காலையில் 10 மணிக்கு போயிட்டு அவங்க வந்து மீன் ஓரளவு எல்லாமே விற்று முடிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு கம்பெனியில் போய் பார்த்தோம் மீன் எப்படி எப்படிலாம் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து நிறைய மீனும் சேல் பண்ணாங்க, கனவா எடை போட்டாங்க, இறால் எல்லாமே எடை போட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே தெளிவாக பாருங்கள். நம்ம இப்போ வந்து கோட்டப்பட்டினம் துறைமுகத்தை பொறுத்தவரையும் படகு வந்து ரொம்ப தூரத்தில் பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா வந்து விசைப்படகு, சின்ன சின்ன விசைப்படகு தான் அங்கே வந்து, இங்கே வந்து தங்கல் தொழில் கிடையாது. இவங்க வந்து ஒரு நைட்டு ஒரு பகல் தொழில் தான் பார்க்குறாங்க. அப்போ வந்து அந்த பிடிச்சிட்டு வந்த மீனை வந்து கொஞ்சம் கடல்லையே நிறுத்திக்கிட்டு அங்கேருந்து ஒரு சின்ன வல்லம்னு சொல்கிறாங்க, அந்த சின்ன போட்டில் வந்து நிறைய மீனை இறக்கி கரைக்கி எடுத்துகிட்டு வராங்க. அப்படி எடுத்துகிட்டு வந்து தான் கம்பெனியில், ஒரு கம்பெனியில் அங்கே தெரிகிற கொட்டாய் ஃபுல்லாகவே ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சின்ன சின்ன அந்த கலசல்னு சொல்கிற அந்த கசார், சின்ன சின்ன மீனுங்க, அது எல்லாத்தையும் தனியாக கொடுக்குறாங்க. அவங்க பிடிச்சிட்டு வந்த மீன் எல்லாமே அது தனியாக கொடுக்குறாங்க. எல்லாத்தையுமே நம்ம பார்த்தது, இப்போ நம்ம பார்க்குறது தான் அந்த வல்லம்னு சொல்கிறது. இதை மாதிரி அதில் நெட்டில் வந்து போட்டில் உள்ள மீன் எல்லாத்தையுமே இறக்கி எடுத்துகிட்டு வர்றாங்க. எல்லாத்தையுமே மீன்லாம் இறக்கி எடுத்துகிட்டு வந்ததுக்கு பிறகு இதை மாதிரி வல்லத்தை கட்டி போட்டு அவங்கவுங்க தங்கியிருக்க இடத்துக்கு போயிடுறாங்க. இப்போ வந்து நம்ம அந்த மற்ற மீன்லாம் இறக்கி கொடுத்துட்டு இறால் மட்டும் கம்பெனி ஐட்டத்தை மட்டும் தனியாக, அதாவது இப்போ நம்ம இவங்க எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே இறால், ஒரு போட்டில் இப்போ கிடைச்ச இறால், அந்த இறால்லாம் வந்து தனித்தனியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து டைகர் பிரான் அப்படின்னு சொல்கிற கருண் ரால்னு சொல்கிற வகை. இதுவும் கருன்றால் தான், எல்லாமே கருன்றால் தான் வச்சுருக்காங்க. இந்த ராலை வந்து இப்போ அவங்க கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போய் இவங்க வந்து எத்தனை ரகமாக பிரிப்பாங்களோ அது எல்லாத்தையுமே பிரித்து எடை போட்டுடுறாங்க. இப்போ நம்ம வந்து ஹார்பரில் வந்து எப்படி போட்லாம் கட்டி கிடக்கு, போட்டு வந்து சின்ன ஹார்பர் தான், கோட்டப்பட்டினம் ஹார்பருங்கிறது ரொம்ப சின்ன ஹார்பராக தான் இருந்துச்சு. அதில் வந்து எப்படிலாம் போட்டு கட்டி கிடக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கேயுமே வந்து நேவல் கோஸ்ட் கார்ட் போட்லாம் கடந்துச்சு.
இப்போ நம்ம பார்க்க போகிறது மெயின் ரோட்லேருந்து மனோரா அப்படிங்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு தான் போயிட்டுருக்கோம். மனோரான்னு வந்து நாங்கள் கிட்டத்தட்ட நாகப்பட்டினத்துலேருந்து கிளம்பி ஒரு 50 கிலோமீட்டர் வந்த உடனே மனோரா மனோரா மனோரான்னு எல்லா போர்டுலேயுமே மனோரான் தான் இருந்துச்சு. நாங்கள் அதனால தான் அந்த மனோராவுக்கு நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டு அதுக்கு போய் பார்த்தோம். போய் பார்த்ததில் நீங்களும் பாருங்கள் இந்த மனோரா அப்படிங்கிற இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் ஒரு கடலுக்கு பக்கத்தில் ஒரு நினைவிடம் மாதிரி தான் இருக்குது. அது ஒரு நினைவிடம் மாதிரி ஒரு பெருசாக ஒரு லைட் ஹவுஸு ஒரு நினைவிடம் மாதிரி அந்த மனோரானுங்கிற அது கடற்கரை ஓரத்தில் அப்படி தான் இருக்குது. இங்கே வந்து நாங்கள் வர்ற வழியில் வந்து எல்லா ஃபைபர் போட்லேயுமே ஒரு சில தொழில் மட்டும்தான், அதாவது கனவா நண்டு இதை மாதிரி சின்ன சின்ன மீன்கள் பிடிக்கிறதுக்கு தான் வந்து கடலுக்கு போகிறதுக்காக எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அதையும் தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். நம்ம ஏரியாவில் உள்ள மாதிரி மற்ற பெரிய பெரிய தொழில் எதுவுமே இங்கே இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. எல்லாமே வந்து நண்டு வலை கனவா வலை இதை மாதிரி அந்த தொழில் மட்டும்தான் இருக்கு, அதுக்காக வேலை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நண்டு பிடிக்குது போட்டு விடுங்க நெட்டில். வீடியோ இதுவரையும் பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்தது வந்து நம்ம ராமேஸ்வரம் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நாகை மீனவன். வீடியோ இதுவரையும் பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி.